நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இறை இயேசுவில் இனிமையான இறை உறவுகளே, இன்று யாழ் திரு அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அதன் வரலாற்று கல்வெட்டில் இன்னும் புதிய மூன்று மறை மாவட்ட குருக்களின் பெயர்கள் பொறிக்கப்படும் நாள். அகில உலக திரு அவையின் திருநிலையினர் பூங்காவில் மூன்று குருக்கள் மலரும் பொன்னாள். பின் நவீனத்துவத்தின் ஆரவாரங்களுக்குள்ளும் வியப்பூட்டும் விஞ்ஞானத்தின் விந்தைகளுக்குள்ளும் விளக்கப்பட்ட கனிக்கு விளம்பரம் செய்யும் நுகர்வு கலாச்சாரத்தின் சாரல்களுக்குள்ளும் இறை இருப்பையே கேள்விக்குள்ளாக்கும் கண்ணுக்கு தெரியா கிருமியின் தாண்டவத்துக்குள்ளும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் இறைவனின் குரலுக்கு இதோ நான் இருக்கின்றேன் அடியேன் என்னை அனுப்புமென்று குருத்துவ அபிஷேகம் பெற்று கல்வாரி நாயகனின் சிலுவை பயணத்தில் இணைய இதோ மூன்று இளைஞர் தம்மை துணிவுடன் அர்ப்பணம் செய்கின்றனர். முல்லைத்தீவு அளம்பில் புனித அந்தோனியார் ஆலய திரு அவையின் திரு திருமதி மயில் வாகனம் குமாரசிங்கம் மரியராணி தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வன் திருத்தொண்டர் தயதீபன், இளவாலை திராட்சையூர் புனித யாகப்பர் ஆலய திரு அவையின் திரு திருமதி அந்தோனி ஜேம்ஸ் எட்விஸ் ரூபி தம்பதியினரின் கனிஷ்ட புதல்வன் திருத்தொண்டர் ஜேம்ஸ் நிலான் ஜூலியஸ், பருத்தித்துறை சக்கோட்டை புனித சவேரியார் ஆலய திரு அவையின் திரு திருமதி பாக்கியநாதன் சத்தியசீலன் பிரிசில்லா ராணி தம்பதியினரின் ஏக புதல்வன் திருத்தொண்டர் ஜூட் ஹெமில்டன் ஆகியோர் இன்று யாழ் மறை மாவட்ட மேன்மை தங்கிய ஆயர் மேதகு ஜஸ்டின் பேர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களால் குருக்களாக திருப்பொழிவு செய்யப்பட உள்ளனர். இப்பரிசுத்த நிகழ்வில் குருக்கள் துறவியர் இறைமக்கள் ஈடுபாட்டுடன் பங்கேற்று தூய ஆவியாரின் வல்லமைக்காய் பிரார்த்திப்போம். உலகமே அச்சத்தால் முடங்கி உறங்கி கிடக்கின்றது, பாவத்தின் மேகங்கள் கவிழ்ந்துள்ளது, வாழ்வின் அர்த்தங்கள் தொலைக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் தொலைதூர கனவாகிவிட்ட தேடல்களின் மத்தியில் விசுவாசத்தின் விழுதுகளாய் விரைகின்றனர் இவர்கள். மரணித்து போகும் மனித மாண்புகள், தலைமுறை தட்டியும் திறக்காத நீதி கதவுகள், கண்ணீரோடு கதறையும் கேட்கப்படாத குரல்கள், ஆட்சி அதிகாரத்தின் சரி செய்யப்படாத அலைவரிசையின் அடக்குமுறைகள், துரோகங்கள், தூக்கி எறிதல்கள், அலங்கோலமாகும் கலாச்சார மாற்றங்கள் என நீளும் எம் இனத்தின் நிகழ்கால நிஜங்கள் மத்தியில் நிச்சயமற்றே தெரியும் எதிர்காலத்தின் எண்ணங்களை வண்ணங்களாக இதோ மூன்று புதிய குரவர்கள் பட்டாம்பூச்சிகளாய் சிலுவைகளை சிறகுகளாக்கி பரமனின் தோட்டத்தில் பணிக்காய் பறந்து வருகின்றனர். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று அகமகளும் தந்தைக்கு இவர்கள் ஆயுள் உள்ளவரை பிரமாணிக்கமாயிருந்து ஆன்மாக்களை மீட்கும் பணியில் ஆனந்தமாய் செயற்பட ஆண்டவரின் ஆவி அருகிருந்து வழிநடத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்பிய ஆண்டில் அன்பின் குடும்பங்களை உருவாக்கும் அன்பின் பணியாளர்களாகவும் தூய யோசேப்பின் ஜூபிலி ஆண்டில் தந்தைக்குரிய இதயத்தோடு இவர்கள் பாசத்துடன் சேவை செய்யவும் மன்றாடுவோம். குருக்களின் தாயும் பாதுகாவலியும் ஆகிய அன்னை தன் இடைவிடா பரிந்துரையால் உடனிருக்கவும் உருக்கமாக வேண்டி உன்னத பலியில் சங்கமிப்பதோடு இன்று எமது மறை மாவட்ட தலைமை ஆயன் பெருமதிப்புக்குரிய பேரருட் கலாநிதி ஜஸ்டின் பேர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் தமது குருத்துவ அபிஷேகத்தின் 47வது ஆண்டை நிறைவு செய்யும் இந்நன்னாளில் இவரை வாழ்த்துவதோடு இறைவனுக்கு நன்றி கூறி தொடரும் பலியில் இறை அருளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே பிரமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியாரின் நற்பரவும் கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நமது மறை மாவட்டத்திற்கு புதிய 3 குருக்களை தருகின்றார். இறைவனின் அளவுகற்ற அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி கூறி இவர்களை தருகின்ற குடும்பங்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறி நிற்கின்றேன். இந்த 3 குருக்களாக வரவிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக கொண்டாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சோதர சோதரிகளிடமும் நான் பாவியனை பாவங்களை மன்னித்து நமை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக என்று நீர் சேர்ந்து கொண்டு உமது திரு அவையின் இத்திரு தொண்டர்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணி புரிவதில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 4 தொடக்கம் 9 நிறைவு பெற. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். இவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 திருவசனம் 1 தொடக்கம் 10 முடிய. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகின்றார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே சேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படிய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 9 தொடங்கி 17 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. குருப்பட்டம் அளிக்கும் புனிதமான திருச்சடங்கு ஆரம்பமாகின்றது. பட்டம் பெறவிருப்பவர்களின் தகுமைகளை விசாரித்தல். இது தகுதியை விசாரித்து அறியும் நேரம். பலியும் பலிப்பொருளுமான ஒரு குருவின் அழைப்புக்கு தகுதி பெறுதல் அவசியமானது. இவர்கள் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் பணியாற்ற வேண்டியவர்கள். ஆகவே அந்நிலைக்கு உயர்த்தப்பட இருப்பவர்களின் தகுமைகளை இறை மக்கள் முன்னிலையில் விசாரித்தல் மிகவும் பொருத்தமானது. ஆகவே குரு முதல்வர் அவர்கள் இப்போது குருப்பட்டம் பெறுபவர்களை பெயர் சொல்லி அழைக்க, அவர்கள் பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் விடை பெற்று இறைபணிக்காக தங்களை கையளிப்பர். பின்னர் ஆயர் அவர்களின் தகுமைகளை கேட்டறிந்து கொள்வார். தொடர்ந்து ஆயர் குருத்துவ நிலை பற்றியும் அப்பதவிக்குரிய பணிகளை பற்றியும் இறை மக்களுக்கு விளக்கமாக கூறுகின்றார். குருப்பட்டம் பெறுபவர்கள் கிறிஸ்து இயேசுவின் குருத்துவத்தின் இரண்டாம் படிநிலைக்கு உயர்த்தப்படுகின்றனர். ஒரு ஆயரின் கீழ் நற்செய்தியை எடுத்துரைப்பதும் இறை மக்களை வழிநடத்துவதும் இறைபணி நிகழ்த்துவதும் சிறப்பாக ஆண்டவரின் திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதும் இவர்களின் கடமை. பின்பு குருப்பட்டம் பெறுபவர்கள் தமக்குரிய பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டுமென்று திருத்தொண்டர் ஜேம்ஸ் நிலான் ஜூலியஸ். திருத்தொண்டர் சத்யசீலன் ஜூட் ஹெமில்டன். பேரருள் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களுக்கு குறிப்பட்டம் அளிக்க அன்னையாம் திரு அவை தங்களை கோருகின்றது. இந்த பணி நிலைக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என நமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும்
இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்கின்றோம். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவினர் அல்லது நண்பரான நம் மக்கள் இவர்களை குருத்துவ நிலைக்கு உயர்த்த வேண்டிய இந்நேரத்தில் இவர்கள் திரு அவையில் எத்தகைய நிலையை அடையவிருக்கின்றனர் என்று நீங்கள் கருத்துடன் சிந்திக்க வேண்டும். இறைவனின் புனித மக்கள் அனைவரும் கிறிஸ்துவில் அரச குருத்துவ திருக்கூட்டமாகின்றனர் என்பது உண்மை. ஆயினும் நம் உன்னத குருவாகிய இயேசு கிறிஸ்து திரு அவையில் குருத்துவ பணியை தமது பெயரால் மக்களுக்கு நிறைவேற்ற சீடர் சிலரை தேர்ந்தெடுத்தார். எவ்வாறெனில், தந்தை அவரை அனுப்பினது போல் அவரும் ஆசிரியர் குரு ஆயர் என்ற தம் முப்பணியை தொடர்ந்தாற்ற திருத்தூதர்களையும் அவர்கள் வழிவரும் மறை ஆயர்களையும் உலகிற்கு அனுப்பினார். குருக்களோ ஆயரின் நிலைக்கு துணைவர்களாக நியமனம் பெறுகின்றனர். ஏனெனில் குருக்கள் ஆயரோடு குருத்துவ பணியில் ஒன்றித்து இறை மக்களின் பணிக்கும் அழைக்கப்படுகின்றனர். இத்திரு தொண்டர்கள் தயதீபன், நிலான் ஜூலியஸ், ஜூட் ஹெமில்டன் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்த பின் ஆசிரியரும் குருவும் வழி நடத்துவருமான கிறிஸ்துவுக்கு பணிபுரிய குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்றனர். கிறிஸ்துவின் பணியோ அவருடலாகிய திரு அவையை இறை மக்களாகவும் திருக்கோயிலாகவும் உருவாக்கி வளர்ப்பதே. நிலையான உன்னத குருவான கிறிஸ்துவை கண்டு பாவிக்கவும் ஆயரின் குருத்துவத்தில் அவர்களோடு இணைக்கப்படவும் இவர்கள் புதிய ஏற்பாட்டின் உண்மையான குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுவார்கள். நற்செய்தியை எடுத்துரைப்பதும் இறை மக்களை வழி நடத்துவதும் இறைபணி நிகழ்த்துவதும் சிறப்பாக ஆண்டவரின் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதும் இவர்கள் கடமை. அன்புமிக்க திரு தொண்டர்களே, நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுகின்றீர்கள். மகிழ்ச்சியுடன் நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் வார்த்தையை ஆசிரியராகிய கிறிஸ்துவின் பெயரால் யாவருக்கும் எடுத்துரைத்து போதிக்கும் பணியை பொறுப்புணர்ச்சியுடன் நிறைவேற்றுங்கள். ஆண்டவரின் நெறிகளை நினைவில் கொண்டு நீங்கள் படிப்பதை நம்பவும் நம்புவதை போதிக்கவும் போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிருங்கள். எனவே உங்கள் போதனை இறை மக்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாக இருக்கட்டும். உங்கள் வாழ்வின் நறுமணம் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இவ்வாறு உங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் திரியவையாகிய ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள். மேலும் கிறிஸ்துவின் புனிதப்படுத்தும் பணியையும் நிறைவேற்றுங்கள். ஏனெனில் உங்கள் கையிலால்தான் கிறிஸ்துவின் திருப்பலி இரத்தமின்றி திருச்சடங்குகளின் வழியாக பீடத்தின் மீது ஒப்பு கொடுக்கப்படும். இப்பலியோடு நம்பிக்கையாளர்களின் ஆன்ம பலிகளை இணைத்து இவை நிறைவு செய்வதும் உங்கள் பணியே. ஆகவே நீங்கள் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்த்தும் பலிக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள்.
அப்பலியில் ஆண்டவருடைய திருமரணம் உயிர்த்தெழுதல் என்ற மறைபொருள் நிகழ்ச்சிகளை நீங்கள் கொண்டாடுவதால் உங்கள் உடலை உறுத்து புத்துயிர் பெற்றவர்களாய் வாழ கருத்தாயிருங்கள். திருமுழுக்கின் வழியாக மனிதரை இறை மக்கள் கூட்டத்தில் சேர்ப்பது ஒப்புரவு என்ற திருவருட் சாதனத்தால் கிறிஸ்துவின் பெயராலும் திரு அவையின் பெயராலும் பாவங்களை மன்னிப்பது, திரு எண்ணெய் பூசி நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிப்பது, இறைபணி நிறைவேற்றுவது இறை மக்களுக்காக மட்டுமன்றி உலகம் அனைத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களில் நன்றி கூறி புகழுரைத்து மன்றாடுவது, இவை அனைத்தும் உங்கள் கடமையாகும். நீங்கள் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளை சார்ந்தவற்றிற்கென மனிதர்களின் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். எனவே குருவாகிய கிறிஸ்துவின் பணியை குன்றா மகளுடனும் உண்மையான அன்புடனும் நிறைவேற்றுங்கள். உங்கள் நலத்தை அன்று கிறிஸ்துவுக்கு உரியவற்றையே தேடுங்கள். இறுதியாக அன்புமிக்க திருத்தொண்டர்களே, திரு அவையின் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து நடத்துங்கள். உங்கள் மறை ஆயருடனும் மனமொத்து கீழ்ப்படிதலுடன் பணிபுரியுங்கள். கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை ஒரே குடும்பமாக இணைக்க முயற்சி செய்யுங்கள். இவ்வாறுதான் நீங்கள் அவர்களை கிறிஸ்துவ வழியாக தூய ஆவியாரில் தந்தையாகிய இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். நல்லாயின் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை என்றும் உங்கள் முன் கண்ணிறுத்தி அவர் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிவதற்கே வந்தார் என்றும் இழந்து போனதை தேடி மேற்கொண்டார் என்றும் நினைவில் கொள்வீர்களாக. பட்டம் பெறவிருப்பவர்களின் பரிசோதனையும் வாக்குறுதிகளும். இப்பொழுது குருப்பட்டம் பெறப்போகிறவர்களுக்கு அகப்பரிசோதனையும் அதன் வெளிப்பாடான முழுமன சம்மதம் தெரிவிக்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளது. குருத்துவ நிலைக்குரிய பணிகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற மனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிக்கையிடும் பொருட்டு இப்பரிசோதனை நடைபெறுகின்றது. பின்பு அவர்கள் தங்கள் ஆயருக்கு வணக்கமும் கீழ்ப்படிவும் செலுத்துவதாக வாக்களிக்கின்றார்கள். அன்புமிக்க திருத்தொண்டர்களே, நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பெறும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கின்றீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தியை வழி நடத்துவதில் ஆயருக்கு உண்மையான துணைவர்களாய் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு நங்கி இடையறாது உழைக்க விரும்புகின்றீர்களா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் புனித வாழ்வுக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருவருட் சாதனங்களை திரு அவையின் மரபு முறைக்கேற்ப பக்தியுடன் பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற விரும்புகின்றீர்களா? நற்செய்தியை போதிப்பதும் கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவதும் ஆகிய இறைவார்த்தையின் பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற விரும்புகின்றீர்களா? நமக்காக தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதனின் மீட்புக்காக அவரோடு உங்களை இறைவனுக்கு கையளிக்க விரும்புகின்றீர்களா?
எனக்கும் என் வழிவருமாயிருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலையும் இதில் தொடங்கிய கடவுள் அது நிறைவேற செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலையும் இதில் தொடங்கிய கடவுள் அது நிறைவேற செய்வாராக. எனக்கும் என் வழிவருமாயிருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை மேல் தொடங்கிய கடவுள் அது நிறைவேற செய்வாராக. புனிதர்களின் பிரார்த்தனை. பரிபூரண கையளிப்பின் அடையாளமாகவும் புனிதரின் அடிச்சுவடுகளை தம் வாழ்வில் கடைபிடிப்பதன் அவசியத்தை உணரும் தருணமாகவும் இப்புனிதர்களின் பிரார்த்தனை பாடப்படுகின்றது. அவ்வேளை அவர்கள் இறைவனின் பணிக்கு தங்களை முற்றாக கையளிக்கிறார்கள் என்று காட்ட முகக்குப்புற கிடப்பர். இவர்கள் இறை ஊழியத்தில் முனைப்புடன் செயற்பட புனிதர்கள் கூட்டத்தின் பரிந்துரையை ஏறெடுத்து அனைத்து புனிதர்களின் மன்றாற்று மாலை பாடப்படும். இவ்வாறு குறிப்பட்டம் அளிக்கும் திருச்சடங்கில் மண்ணக திரு அவையும் விண்ணக திரு அவையும் நெருங்கிய முறையில் பங்கு கொள்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தி ஆகியவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இத்திருத்தொண்டர்கள் மீது விண்ணக கொடையை பொழியுமாறு மன்றாடுவோம். விழுந்தால் எடுங்கள். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, புனித மிக்கேலே, இறைவனின் புனித தூதர்களே, புனித ஞாபக அருளப்பரே, புனிதராயப்பரே சின்னப்பரே, புனித பலவேந்திரரே, புனித அருளப்பரே, புனித மரிய மதலே அம்மாளே, புனித முடியப்பரே, புனித லௌரேஞ்சியாரே, புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, புனித அஞ்சே சம்மாடே,
பெத்துவா பிலிசி தம்மாலே புனித கிரகோரியாரே புனித அகுஸ்தினாரே புனித அத்தனாசியாரே புனித வசிலியாரே புனித ஆசீர்வாதப்பரே புனித பிரான்சிஸ்குவே சாமிநாதரே புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே புனித வியானி மரிய அருளப்பரே புனித தேசமாளே புனித சியன்னா கத்தரினம்மாளே புனித யாகப்பரே புனித அந்தோனியாரே புனித புனித பிரான்சிஸ்கு அசிசியாரே புனித அன்னை தெரசாவே புனித ஜோசபாசே புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே புனித இருபத்தி மூன்றாம் அருளப்பரே இறைவனின் எல்லா புனிதரே புனிதயரே பாவமனைத்திலும் இருந்து நித்திய மரணத்தில் இருந்து உமது மனித அவதாரத்தினாலே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் பரிசுத்த ஆவியின் வருகையினாலே உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் திருச்சபையை
திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. தீர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. தீர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆட்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ. கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும். ஆண்டவரேயும் இறைவாங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உம் ஊழியர்களை நீர் ரட்சிக்குமாறு இரக்கமிக்கவும் திருமுன் அழைத்து வந்துள்ளோம். இவர்கள் மீது தூயாவியாரின் ஆசியையும் குருத்துவரலின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறும் கொடைகளை என்னாலும் இவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருநிலைப்படுத்தும் புனித சடங்கு. இதுவே குருப்பட்டம் அளிக்கும் திருச்சடங்கின் முதன்மை பகுதி. ஆயர் குருப்பட்டம் பெறவிருக்கும் ஒவ்வொருவரின் தலை மீதும் தனித்தனியே தமது கைகளை வைத்து மௌனமாய் செபிப்பார். பின்னர் கிறிஸ்துவின் குருத்துவத்தின் ஒருமைப்பாட்டை தெளிவாக காட்டும் பொருட்டு இங்கு சமூகமாயிருக்கும் குருக்கள் எல்லாரும் குருப்பட்டம் பெறுகிறவர்களின் தலைமீது தங்கள் கைகளை வைத்து செபிப்பர். பின்பு ஆயர் திருநிலைப்படுத்தும் நீண்ட மன்றாட்டை செபிப்பார். இதுவே குருத்துவ திருநிலைப்படுத்தலின் அதிமுக்கிய மன்றாட்டாகும். நாமும் ஒன்றிணைந்த திரு அவையாக இம்மன்றாட்டில் இணைந்து கொள்வோம்.
வந்துள்ளது ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்தருளிவாரும், மேன்மைக்கெல்லாம் காரணரும், பதவிகளை பகிர்ந்து அளிப்பவரும் நீரே. அனைத்தும் உம்மால் வளர்ச்சி அடைகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. தக்க முறையில் நீர் பகுத்தமைத்த திட்டத்தினால் பகுத்தறிவுள்ள எங்கள் இயல்பு முழு நிறைவு காண என்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கு ஏற்ப திருமறையின் அருள் சாதனங்கள் வழியாக நீர் ஏற்படுத்திய குருத்துவ நிலைகளும் திருத்தொண்டரின் பணிகளும் வளராயின.
மக்களை ஆண்டு நடத்த ஆயர்களை தலைமை குறித்துவ நிலையில் வைத்த பின் ஆயர் குழுவுக்கும் பணிகளுக்கும் துணையாக தலைமை குருவுக்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டாவது பணிநிலைக்கு வேறு மனிதரை தேர்ந்தெடுத்தீர். இவ்வாறே பாலைவனத்தில் மோசேயின் மனப்பான்மையை முன்மதியுள்ள 70 பேருக்கு அளித்து அது பரவ வழி செய்தீர். அவர்களுடைய உதவியை கொண்டு மோசே எண்ணற்ற மக்கள் திரளை எளிதாக ஆண்டு நடத்தினார். இவ்வனமே ஆரோன் நிறைவாக பெற்றிருந்த ஆற்றலை அவருடைய மக்கள் மீது பொழிந்து மீட்பளிக்கும் பலி செலுத்தவும் திருச்சடங்குகளை அடிக்கடி நிறைவேற்றவும் அவர்களை தகுதி வாய்ந்த குருக்களாக போதுமான எண்ணிக்கையில் நியமித்தீர். ஆண்டவரே, இத்தகைய பராமரிப்பினால் உன் திருமகனின் திருத்தூதர்களுக்கு நம்பிக்கை போதகர்களை துணைவர்களாக அளித்தீர். இதனால் திருத்தூதர்கள் இந்த இரண்டாம் நிலை போதகர்களை உலகெங்கும் பரவியிருக்க செய்தனர். ஆகவே ஆண்டவரே, வலு குறைந்த எமக்கும் இத்தகைய உதவியாளரை தந்தருளமை வேண்டுகின்றோம். நாம் எவ்வளவுக்கு பலவீனராக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இவர்கள் நமக்கு தேவைப்படுகின்றனர். எல்லாம் வல்ல தந்தையே, உம்மடியார் இவர்களுக்கு குருத்துவ பணிகளை அளித்தருளமை மன்றாடுகின்றோம். இவர்களுடைய உள்ளங்களில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும் இறைவாமது அருளினால் குருத்துவத்தின் இரண்டாவது நிலையை இவர்கள் பொறுவார்களாக. தங்கள் வாழ்க்கையின் மாதிரியால் நன்னடத்தைக்கு தூண்டுதலாகவும் இருப்பார்களாக. இறைவார்த்தைகள் உலகின் கடைக்கோடி வரை பரவவும் நாடுகளெல்லாம் கிறிஸ்துவில் ஒன்று சேர்ந்து இறைவனின் ஒரே புனித மக்களாக மாறவும் இவர்களிடம் ஆயர் நிலைக்கு துணைவர்களாய் பொறுப்புடன் ஒத்துழைப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். திருவுடை அணிவித்தலும் பரிமள தைலத்தால் கைகளை பூசுதலும். இப்பொழுது திருப்பலிக்குரிய ஆடை அணிவிக்கப்படுகிறது. அழைத்தலுக்கு செவி கொடுத்து பயிற்சி பெற ஆரம்பித்த காலத்திலிருந்து இவர்களுக்கு உற்சாகமும் ஊக்குவிப்பும் வழங்கிய அருள் பணியாளர்கள் திருவுடைகளை அணிவிக்கின்றனர். மெய்ப்பனாய் பலி நிறைவேற்ற தயாராகின்றனர் எம் புதிய குருமணிகள். மேலும் புதிதாக குருப்பட்டம் பெற்றவர்களுக்கு கிறிஸ்தவ மக்களை அர்ச்சிக்கும் வல்லமை உண்டென்று காட்டும் பொருட்டு அவர்கள் கைகள் புனித பரிமள தைலத்தால் ஆயர் அவர்களால் அபிஷேகம் செய்யப்படுகின்றன. தம்பியாகிய ஆண்டவர் தூவிய ஆவியாரையும் வல்லமையையும் அளித்து அருட்பொழிவு செய்த நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை தந்து
உம்மை பாதுகாப்பாராக. தந்தியாகிய ஆண்டவர் தூய ஆவியாரையும் வல்லமையையும் அளித்து அருட்பொழிவு செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருள்களை தந்து உம்மை பாதுகாப்பாராக. Thank you.
பலிக்குரிய பொருட்களை அளித்தலும் சமாதான முத்தம் அளித்தலும். பலியாகி பலி நிறைவேற்ற இதோ எம் குருக்கள். இறை மக்கள் பெயரால் இறைவனுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டென்று காட்டும் பொருட்டு அப்பமுள்ள தட்டும் ரசமுள்ள கிண்ணமும் ஆயர் அவர்களால் வழங்கப்படுகின்றன. அத்தோடு திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்குரிய பணிப்புரையையும் வழங்கி அவர்களை வாழ்த்தி சமாதான முத்தம் தந்து அனுப்புகின்றார் ஆயர் அவர்கள். தமது அருள் பணியாளர் குடும்பத்தில் இன்னும் சிலர் இணைவதையிட்டு ஜாள் திருஅவை பூரித்து புதியவர்களை மணமகளுடன் வரவேற்று நிற்கின்றது. இத்திருச்சடங்கு முடிந்ததும் நற்கருணை வழிபாடு வளமை போல் நடைபெறும். புதிதாக குறுப்பட்டம் பெற்றவர்கள் ஆயருடன் சேர்ந்து பலி ஒப்பு கொடுப்பர். தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன், நீ கருப்பையில் தோன்றும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருந்தேன் என்ற எஸ்ஆயாவின் வாக்கு இன்று இவர்களில் நனவாயிற்று. இன்று உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் அழைப்பை நெஞ்சில் சுமந்து செல்லும் இந்த புதிய இறை ஊழியரின் பயணம் நீண்டது. பாதை கரடுமுரடானது. இவர்களை எம் செபங்களில் தாங்கி செல்வோம். இறை அரசு மலர உழைப்போம். தொடர்ந்து பலியில் இணைவோம். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீ நிகழ்த்தவிருக்கும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிலும் திருச்சிலுவையின் மறைபொருளுக்கேற்ப மது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்தவிருக்கும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராக இதும் திருச்சிலுவையின் மறைபொருளுக்கேற்ப மது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்தவிருக்கும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிலும் திருச்சிலுவையின் மறைபொருளுக்கேற்ப மது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அருள் வாழ்வில் குருக்கள்
பலி எல்லாம் வெல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவாவும் அருள் பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம்மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனாலும் அடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரமருள் வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர்முறை திருமகனை தூய ஆவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லக்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பேரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அவர்கள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்தியில் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரர்களின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் சொல்வதாவது: Oh,
உண்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மார்பனமாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் இயப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருகவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்க ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு கொந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியது. திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு சேடமிதமாக சிறுநிலைப்படுத்தப்பட்ட இந்த புதிய குருக்கள் கிறிஸ்துவுக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தழ்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். Yeah.
செம்மர் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பொறு பெற்றோர். The body and blood of the Lord Jesus Christ will return and life to us to save it.
நாங்களும் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உமருள் பணியாளர்களுக்கும் உமடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்களும் அது முடிவில்லா அன்பில் இணைத்திருந்து உமது மாண்புக்கு வந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி உரை ஆசீர் வேண்டுவோம். திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக. இவ்விலையில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.